ஹாய் பசங்கள்ஸ், நவம்பர் ஸ்டோரி வெப் சீரிஸோட தேர்டு பார்ட் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இருக்கும்னா நான் ரெண்டு எபிசோட் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் வேணால் பின் பண்ணி வரா பார்த்துக்கோங்க. இந்த எபிசோடில் பையனா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் பையனா வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீ பெல் லைக் ஆலும் கேட்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அந்த மடர் அந்த பையனை வளர்த்துட்டு இருந்தாங்களே, அந்த பையனை பையனாக தத்து கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் போக மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரிந்து வரான். ஆனால் மடர் பார்த்தீங்கன்னா நீ போயிட ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பையனாக சோகமாக கிளம்பி போகிறான். அங்கே போய்த்தோடனே ட்ரெஸ்ஸு விளையாடுற பொருள் எல்லாமே அந்த பேரண்ட்ஸ் வாங்கி தராங்க. ஆனால் அருளாக பிடிக்காமல் சோகமாகவே இருந்துட்டு இருக்கான். அப்படின் ஒரு அவன் வளர்ந்துட்டான், அதுக்கப்புறம் மடரை பார்க்கலாம் அப்படின்னு பையனா போகிறான். போகும்போது ஒரு பெரிய ஷாக், மடர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிலாம் பையனா சொல்கிறான், அழுகிறான். அதுக்கப்புறம் மடர் ரூமுக்கு போய் இவனும் மடரும் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க சேரில் உட்காடுறான், அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை காத்துறான். இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அந்த லேடி யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேஸை நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் சொல்கிறாரு. அப்போ நீ வந்து அந்த லேடியோட ஃபோட்டோ எல்லாருக்கும் ஃபேக்ஸ் பண்ணி எல்லாம் ஸ்டேஷனுக்கும் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அவரும் பையனா பண்ணலான்னு போகும்போது பையனா ஒரு பெரிய ஷாக், ஃபேக்ஸ் மிஷின் ஆன் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ஸ் உள்ளே வருது. அது என்ன ஃபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைதராபாத்லேருந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. அப்புறம் அதை எடுத்து படிக்கும்போது இது வந்து ஹைதராபாத்லேருந்து நாங்கள் அனுப்புகிறோம், இங்கே வந்து மூணு பசங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அவங்க சென்னைக்கு வந்திருக்காரு எங்களுக்கு தெரியுது, அதனால் பாருங்கள் அப்படின்னு பையனா அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு போலீஸ் படிங்கன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பையனா ஒன்று கொடுக்குறாரு. அது பார்த்தோடனே அவர் மூஞ்சே மாறிடு. ஹீரோனி ஒரு ஃப்ரெண்டு படிங்கன்னா இன்னிக்கார ஒர்க்கு பண்ணி தருவாளா அப்படின்னு பையனா அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவடா அங்கே ரெண்டு பொண்ணுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களா, ஹீரோனி வீட்டில் நடந்த கொலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோனியோட ஃப்ரெண்டு போயிட்டு இதை வந்து அவர் முன்னாடி அவன் முன்னாடி மட்டும் பேசிடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோனி பண்ணிங்கன்னா நேற்று நண்டர் எல்லாத்தையும் பையனா யோசிச்சு பார்த்தது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின் பையனா இவர் போயிட்டு வேலை கறி ஃபோன் பண்ணிட்டு அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன்னு இவங்களும் சொல்கிறாங்க. அவனை என்ன சாப்பாடு கேட்டி கொடுத்தோம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரில, ஏன்னா அவங்க சாப்பிடவே இல்லை. நீ சாப்பிடலாம் நினச்சி கவலைப்படாரு அப்படின்னு அவங்களும் ஃபோனை வச்சுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு என்ன சொல்லி ஃபோனை வச்சிருக்க அப்புறம் ஹீரோனியர் ஃப்ரெண்டு படிங்கன்னா உங்க அப்பா கொலை பண்ணினா என்ன பண்ணுவேன், எல்லாம் நீ வேஸ்ட்டாக நினச்சிக்கிற, நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ்கிட்ட போல சரியாக வராது அப்படின்னு ஹீரோனி சொல்கிறாங்க. ஹீரோனிக்கு ஃபோன் வருது. அப்புறம் அவங்க இன்ஸ்பெக்டர் பையனா ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரான்னு கேட்குறாங்க. அவரா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பையனா ஃபோனையும் வச்சுறாங்க. என்ன கத்தாயிடுச்சு அப்படின்னு திருப்பி போடும்போது என்னன்னு அவர் கேட்குறாரு. இல்லை பாடியிலே கத்தாயிடுச்சுன்னு ஹீரோனி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா மட்டும் வீட்டில் இருக்காங்க, நான் ஆஃபீஸில் முக்கியமான வேலையில் இருக்கேன், இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுங்கனே நான் உங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் படிங்கன்னா அந்த ஹைதராபாத் விஷயத்தை படிங்கன்னா சொல்கிறாரு. அப்புறம் அவர் இப்போ இந்த கேஸ் முடியுதோ அதுக்கப்புறம் அது பார்ப்போம் அப்படின்னு பையனா அவரை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனி அவசர அவசரமாக பையனா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு பக்கம் ட்ரெயின் பஞ்சர் கடை வச்சுருப்பார்ல, அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு போலீஸ். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காற்ற மாட்டாங்க. ஹீரோனி வீட்டுக்கு போயிட்டவுடனே போலீஸும் கரெக்டாக வராரு. வாமா அப்படின்னு பையனா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு போலீஸும். ஹீரோனி பையனா டீ போட்டு வரலாம், டீ போடுறாங்க. ஒருவேளை எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பையனா வீட்டில் வேலை செய்கிறவங்க கேட்கும்போது தெரிஞ்சிருந்தாலும் சமாளிக்க செய்யணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா உயிரோட்டே இருக்காரு, அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு டெத் சர்டிஃபிகேட் கேட்டாரு. ஹீரோனிக்கு அப்புறம் ஞாபகம் வருது நம்ம அந்த வீடு விற்க வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்டணும்ல அப்படின்னு. அப்புறம் அவங்க சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க, உள்ளே அவங்க அப்பா கட்ட ஆரம்பிச்சிடாரு. அப்புறம் ஹீரோனி வேலை செய்கிறவங்க எல்லாருமே உள்ளே போய் அவங்க அப்பா சமாதானம் பண்ணலான்னு போகும்போது போலீஸும் உள்ளே வராரு. வந்துட்டோனே செவரெல்லாம் கிறுக்கி வச்சிருக்காரு. அவங்க அப்பா மட்டும் இல்லாமல் கட்ட வேலை செய்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏ சொன்ன ஒரு பையனா அவருக்கு ஞாபகம் வருது. நீ என்ன வீடு விற்கிற புரோக்கரா அப்படின்னு பையனா அவர் எதாவது தூக்கிட்டு அடிக்க போறாரு ஹீரோனி ஒரு அப்பா. அவனால அவங்களுக்கு ஃபேன் சார் அப்படின்னு பையனா இவர் சொல்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த முடுகளை எடை வச்சு குத்திருப்பாங்க அப்படின்னு பையனா ஒன்னு ஒன்னா ஊசியர்லாம் வச்சு பையனா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸும் ஹீரோனி அப்பாவும் என்ன சிரிச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் எந்த வெப்பனுமே பையனா மேட்ச் ஆகாத மோடு பையனா பெண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பெண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பெண்ணு பையனா கரெக்டாக பையனா மேட்ச் ஆகுது. பெண்ணாலடா குட்டி இருக்காரு அப்படின்னு பையனா தெரியுது.
அதுக்கப்புறம் போலீஸ் பையன் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாரு. அப்புறம் படிங்கண்ணா, அந்த ஏசு சொன்னவருக்கு ஞாபகம் வருது, 5.4 feet வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு பையனை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பையனா ஃபோட்டோ இருக்கும்போது பின்னாடி ஒரு மார்க் இருக்குது. என்ன மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசு சொன்னலாம் பையனை ஈரோனி கேத்துருப்பாங்களே, அப்போ அப்பா வந்து 5.4 feet தான் அப்படின்னு வந்து செக் பண்ண அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 5.4 feet தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் படிங்கன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தப்புமா, பின்னாடி உனக்கே பிரச்சனையாகும், ஒரு சிச்சுவேஷன் புரியுது ஆனால் இது தப்புமா அப்படின்னு பையனா சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு பையனா ஒரு ஃபோன் கால் வருது. வந்துட்டோடனே பெண்ணாலடா குட்டியிருக்காங்க அப்படின்னு பையனா இவருக்கும் தெரிய வருது. வீட்டில் வேலை செய்கிறவங்க பையனா சொல்லிடலாமா போலீஸ் கிட்டே அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் சொல்லு தப்பு ரிஸ்க்கு தான், நம்ம எப்படியாவது மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அவரான் பையனா, நான் போலீஸ் பையனா நிறைய டைரி எழுதிச்சிருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பையனா எல்லாமே இவங்க அப்பாவுக்கு மேட்ச் ஆகாரு. இவருக்கு பையனா லைட்டாக பையனா சந்தேகமும் வருது, ஒருவேளை இவங்க அப்பாரா வந்து கொண்டு இருப்பாரோ அப்படின்னு. போலீஸ் அவர் கார் டிரைவர் கிட்டே கேட்குறாரு, உனக்கு வந்து வாழ்க்கையில் நின்று எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மண்டிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, லூஸ் மாதிரி ஆயிடும் சார் அப்படின்னு அவரும் சொல்லுவார். மூணு பசங்களையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர பையனா அடைக்கலம் கொடுத்து பையனா வச்சிருப்பாரு. அப்புறம் அவனை வேற காணூர்னு நல்லா என்ன இருப்பானோ தெரில அப்படின்னு பையனா பேசிட்டு இருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லை, ஏசு பையனா டிக்கில் வச்சிருந்தார்ல அந்த பையன்டா. ஏசு பையனா நல்லா மூஞ்சில் குட்டி குட்டி அவர் வந்து மயக்கடிக்க வச்சு, ரெண்டு பேரும் வருவாங்க, ஒருத்த கோவத்தோடு வருவான் ஒருத்த பயத்தோடு வருவான், வருவாங்க அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. அப்படியே இந்த எபிசோடையும் பையனா முடிக்கிறாங்க.